ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை சாதத்தை நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் சீரகத்தை சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு 8 மிளகு, அடுத்தது ஒரு 8 வெந்தயம், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்துடலாம். அடுத்தது இதில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நிறையா சேர்த்தோன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் கருவேப்பிலை நல்லா வதங்கணும். லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோடய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைக்கும் போதே இந்த அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சிடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இது நல்லா பவுடராக அரைக்கணும். கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிடுங்க. மறுபடியும் அதே கடாயை எடுத்துக்கிட்டு இதில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துடலாம். அடுத்து 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம். இது கூடவே உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருந்தோம், அதனால் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 காஞ்ச மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். கடைசியாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இருக்கட்டும். ஏற்கனவே 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. சாதம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை சேர்த்து இப்போ கிளறிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் சாதத்தை கொட்டி ஆற விட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். அதே சமயம் இந்த மாதிரி கிளறத்துக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கிளாஸ் புழுங்கல் அரிசிக்கு நம்ம செஞ்சுருக்க இந்த கருவேப்பிலை பொடி கரெக்டாக இருக்கும். இப்படி பொறுமையாக எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ், இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.